வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ப்ரீமெச்சூரிட்டி டேயை டபிள்யூஹெச்ஓ ரெகக்னைஸ் பண்ண ஒரு நாள் வந்து இந்த வாரத்தில் இருக்குது. அது என்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th of November 2022. ஸோ இந்த வேர்ல்ட் ப்ரீமெச்சூரிட்டி டே எவ்ரி இயரும் வந்து 17th November 2022 அப்சர்வ் பண்ணப்பட்டு வருது. ஸோ எதுக்காக இந்த ப்ரீமெச்சூரிட்டி டே பற்றி நம்ம இவ்வளோ வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்காக இந்த வேர்ல்ட் ப்ரீமெச்சூரிட்டி டே அப்படின்ற ஒரு டே நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் 15 மில்லியன் குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ப்ரீமெச்சூராக பிறக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரீமெச்சூராக பிறக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1 in 10 பேபிஸை விட ஜாஸ்தியாக இருக்குது. அதுபோல் அண்டர் 5 மார்ட்டாலிட்டி, அதாவது 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் இறந்து போவதற்கான முக்கியமான காரணத்தில் வந்து ப்ரீமெச்சூரிட்டி ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ரீமெச்சூர் பர்த்தை கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணணும். ப்ரீமெச்சூர் பர்த்னா என்ன, இது எதனால ஏற்படுது, இதை பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் இந்த வேர்ல்ட் ப்ரீமெச்சூரிட்டி டே அப்படின்ற அந்த டேவை வந்து ஒவ்வொரு ஆண்டும் 17 நவம்பர் அன்னைக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்ல்ட் ப்ரீமெச்சூரிட்டி டே பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீமெச்சூர் பர்த்னா என்ன அப்படின்றத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரீமெச்சூர் பர்த் அப்படின்றது என்னென்னா, ஒரு குழந்தை வந்து 20 வாரங்களுக்கு மேலே ஆனால் 37 வாரங்களுக்குள்ளே வந்து பிறந்தது அப்படின்னா வந்து அது ப்ரீமெச்சூராக பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரீமெச்சூராக பிறந்த குழந்தைகளுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஏர்லியாக சில ப்ராப்ளம்ஸ் வரலாம், லேட்டாக சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ ஏர்லியாக என்ன ப்ராப்ளம் வரலான்னா, நம்பர் 1 வந்து இவங்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லங்ஸில் வந்து சர்ஃபாக்டன் அப்படின்ற ஒரு பொருள் ப்ரொடியூஸ் ஆகணும். இது யூஸ்வலாக 34 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஒரு சர்ஃபாக்டன் டெஃபிஷியன்சியாக இருக்கிறதுனால தான் மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும். 34 வாரத்திற்கு உட்பட்டு பிறக்கிற குழந்தைகளுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருக்கும். அதுபோல் வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்ட் எல்லா ஆர்கன்ஸுமே அண்டர் டெவலப்டாக இருக்கும். அதுபோல் கண் பார்வையிலையும் சில குழந்தைகளுக்கு வந்து பிரச்சனை வரலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் லேட்டராகவும் சில ப்ராப்ளம்ஸ் வரலாம், லைக் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் வரலாம், நியூரலாஜிக்கல் டெவலப்மெண்ட் சில சமயம் வந்து பாதிக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கு வரும் அப்படின்றதுனால ப்ரீமெச்சூரிட்டியை நம்ம ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீமெச்சூர் பர்த் எதனால் ஏற்படுது, மதருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஏற்படுமா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்பர் 1 வந்து, ஒரு முதல் குழந்தை வந்து ப்ரீமெச்சூராக டெலிவரி ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ரீமெச்சூராக திரும்பவும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுபோல் வந்து ஓவர் டிஸ்டன்ஷன் ஆஃப் த யூட்ரஸ், இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால கர்ப்பப்பை வந்து பெரிதாக இருக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு ப்ரீமெச்சூர் பர்த் ஏற்படுவதற்கான காரணங்கள் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்வின்ஸ் இல்லைனா ட்ரிப்ளட் ப்ரெக்னன்சிஸாக இருக்கும் பொழுது, இல்லை வந்து பனிக்கூட நீரோட அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து அந்த ப்ரெஷர்னாலேயே வந்து ப்ரீமெச்சூராக டெலிவரி ஆகலாம். அதுபோல் கர்ப்பப்பையோட வாய் வந்து ரொம்ப சிறுசாக இருக்குது இல்லைனா வீக்காக இருக்குது, இதை சர்விக்கல் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி காரணத்தினாலையும் ப்ரீமெச்சூராக டெலிவரி ஆகலாம். அதுபோல் வந்து ஒரு ப்ரெக்னென்சிக்கும் அடுத்த ப்ரெக்னென்சிக்கும் நடுவில் வந்து கேப்பே விடலை, ரொம்ப கம்மியான கேப், less than 3 years இருக்கும்போது ப்ரீமெச்சூர் பர்த் ஆகலாம். அதுபோல் ப்ரீமெச்சூர் பர்த் ஆகிறதுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் கூட காரணமாக இருக்கலாம். ஸோ மெட்டர்னல் ஸ்மோக்கிங், இப்போ மதர் வந்து ஒரு ஸ்மோக்கராக இருக்காங்க இல்லை ஆல்கோஹால் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரீமெச்சூர் பர்த் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோல் IVF ப்ரெக்னென்சிஸ்லேயும் ப்ரீமெச்சூராக பர்த் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மதருக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரீஎக்லாம்சியா காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி, அதாவது ப்ரெக்னென்சியில் ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம், அதுபோல் சர்க்கரை வியாதி இல்லை ஆட்டோமியூன் டிசீசஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ, இல்லை கர்ப்பப்பையில் வந்துட்டு ஏதாவது வந்து மேல்ஃபர்மேஷன்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிறவி குறைபாடுகள், இதை வந்து இரட்டை கர்ப்பப்பைன்னு சொல்லக்கூடிய பைகார்னேட் யூட்ரஸ் ஆர் யூட்ரைன் டயடெல்ஃபஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து குறை மாதத்தில் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ குறை மாதத்தில் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு வந்துட்டு நமக்கு இருக்கா இல்லையான்றதை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்பர் 1 வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஆன்டினிட்டல் செக்அப்ஸ் வந்து போக வேண்டியது அவசியம். அதுபோல் உங்களுக்கு சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரீமெச்சூர் லேபர் ஏதாவது இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் உங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம், இவங்களுக்கு லைட்டான மியூகாய்ட் வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங் ஆர் ப்ளீடிங் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கிற மாதிரியோ இல்லை அடிக்கடி கண்ட்ராக்ஷன்ஸ் வர மாதிரியோ ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த ப்ரீமெச்சூர் பர்த்தை நம்ம தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது மூலமாக ப்ரீமெச்சூர் பர்த்தை நம்மளால் தடுக்க முடியும். ஸோ நம்பர் 1 வந்து ப்ராப்பர் ஆன்டினேட்டல் செக்அப்ஸ்.
ஸோ நிறைய பேர் வந்து செக்கப்ஸ் போகணுன்ற அவசியத்தை உணர்ந்துருப்பீங்க. பட் சில சமயம் வந்து ஒரு சிலர் வந்து செக்கப்ஸ் எதுக்காக மாதம் மாதம் போகணும், போகாமல் இருந்தாலும் வந்து நார்மல் டெலிவரி ஆகாதா, போகாமல் இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்காதா, இந்த மாதிரியான கேள்விகள் உங்கள் மனசில் இருக்கும். பட் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலுமே நீங்கள் வந்து செக்கப்ஸ் கரெக்டாக போகும்போது தான் அந்த பிரச்சனை என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கான மெடிக்கேஷன்ஸை கொடுத்து அதுக்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை கொடுக்கும் பொழுது தான் அந்த பிரச்சனை உங்களுக்கு மேற்கொண்டு ப்ராப்ளம் காஸ் பண்ணாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ ப்ராப்பர் ஆன்டினேட்டல் செக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் வந்துட்டு 8 ஆன்டினேட்டல் செக்கப்ஸ் மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவுறுத்துறாங்க. அடுத்தது வந்து ரொம்ப ஹெல்த்தி டயட். பிகாஸ் நான் ஏற்கனவே கூறின காரணங்களில் வந்து ஸ்ட்ரெஸ் பற்றி சொல்லலைனாலும் ஸ்ட்ரெஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவென்ட் ப்ரீடெர்ம் பர்த். பிகாஸ் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ப்ரீமெச்சூரிட்டி ஏற்படலான்றதுனால ஸ்ட்ரெஸ் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது முக்கியம். அதுபோல் ஹெல்த்தி டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் அதிகமாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்துட்டு சில ஃபிஷஸ் வெரைட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுபோல் ப்ராப்பர் ஸ்பேசிங், நான் ஆல்ரெடி சொன்ன ப்ராப்பர் ஸ்பேசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி லைக் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி இல்லைனா வந்து ப்ரீஎக்லாம்சியா காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னென்சி இருந்ததுன்னா அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ப்ராப்பராக பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் கண்ட்ரோல் இருக்கும்போது ப்ரீமெச்சூராக டெலிவரி ஆகிறது நம்ம வெகுவாகவே குறைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கிறதுனால ப்ரீமெச்சூர் பர்த்தை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் எஸ்பெஷலி ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ப்ரீமெச்சூராக டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தால் கூட சில சமயம் ஃபீட்டல் லங் மெச்சூரிட்டிக்கு ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்ற இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுபோல் வந்து பேபி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரீமெச்சூராக இருக்கும் பொழுது பேபியோட நியூரலாஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்காக அதாவது நியூரோ ப்ரொடெக்ஷனுக்காக மெக்னீஷியம் சல்ஃபேட் போன்ற இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுபோல் ரொம்ப ப்ரீமெச்சூராக உங்களுக்கு டெலிவரி ஆகாமல் இருக்கிறதுக்கு டோக்கோலைட்டிக்ஸ் போன்ற மெடிக்கேஷன்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, ஒரு பேபி ப்ரீமெச்சூராக டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த பேபி வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஸ்கின் டு ஸ்கின் காண்டாக்டில் வச்சுருக்கீங்க அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப என்ஐசியூவில் வைக்க வேண்டிய காரணங்கள் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பேபியை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த வருடத்தோட தீம் கூட அதுதான், பேரண்டல் எம்ப்ரேஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அறிவுறுத்துறாங்க. ஸோ இது வரைக்கும் ப்ரீமெச்சூர் பர்த்னா என்ன, ப்ரீமெச்சூர் பர்த்தை எப்படி நம்மளால் தடுக்க முடியும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுற வரையும் இட் இஸ் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். நன்றி.